கைது செய்யப்படுவார் கார்த்திக் பிள்ளை தன்னோட ஜேர்னலிஸ்ட் என்று சொல்லி போய் குற்றச்சாட்டுகளில் அடிக்கி வரும் கார்த்திக் பிள்ளை என்ன நடந்துச்சு வாங்க தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்க உங்களுக்கு கமான தெரியும் இந்த பிள்ளை கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க ஸ்ரீமதி பற்றியும் ஸ்ரீமதி மரணத்தை பற்றியும் ஸ்ரீமதி தாயை பற்றியும் ஏன் ஸ்ரீமதி வழக்கம் சட்டப்பட்ட குற்றவாளிகளை பற்றியும் இவரது கருத்துல அடிக்கிட்டே வராங்க அதுல ஒரு படி மேல் ஸ்ரீமதியின் பிறந்த தேதியை பற்றியே அவர் அவதரா பேசுறாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா அவருக்கு ரொம்ப வேதனையா அளிக்குது ஒரு தனி மனிதனை தாக்கி பேசுறதுக்காக அந்த இறந்த மாணவியின் பிறப்ப கொச்சைப்படுத்தி பேசுறது எந்த விதத்துல நியாயங்கிறது எனக்கு தெரியும் ஸ்ரீமதி தாயை பற்றி கார்த்திக் பிள்ளை அவதூறு கைவிட்டு வர்றாங்க அதாவது என்னன்னா ஸ்ரீமதி ஆரம்ப கட்டத்துல வேற இன்சியலும் இப்போ வேற இன்சியலும் போய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு அவதூறு கருத்தை சொச்சாருங்க இதுக்கிடையே ஸ்ரீமதி தாய் வந்து டிஐ ஜாபிஸ்ல கார்த்திக் பிள்ளை மீது புகார் அளிச்சாங்க அப்போ அவர் சொன்ன குற்றச்சாட்டை பொய் நினைவுக்காக அவங்க ஆதாரங்களை காமிச்சாங்க அந்த வீடியோல இருந்து இவர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு அதுல அந்த மாணவியோட ஆதார் கார்டுலயும் மாணவியின் பள்ளி போனஃபர் சர்டிபிகேட் தேதி மாறி மாறி இருக்கு அதனால இந்த மாணவியோட பிறந்தநாளே பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறு இருக்கவே முடியாது அப்படின்னு கார்த்திக் பிள்ளை பேசியிருந்தாங்க அதை உடைக்கிற மாதிரி இன்னொரு யூடியூப் சேனல்ல அந்த மாணவியோட ஆதார் கார்டு போனஃபர் சர்டிபிகேட் பிளஸ் அந்த மாணவியோட பர்த் சர்டிபிகேட் மூணையுமே எடுத்து காமிச்சிருக்காங்க மூணுமே டேட் ஒன்னா தாங்க இருக்கு இதுல தெரியுது கார்த்திக் பிள்ளை பொய் குற்றச்சாட்டுகளை அடிக்க வந்துட்டு இருக்காரு அப்படின்னு மேலும் மூன்று நாளைக்கு முன்னாடி என்ற மூத்த பத்திரிகையாளர் ஸ்ரீமதி வழக்கை பற்றியும் அரசாங்கத்தை பற்றியும் வதந்திகள் பரப்பினாரு அப்படின்னு அவரை கைது பண்ணி பின்னர் ஜாமீன்ல விட்டாங்க இதுக்கு பலரும் எதிர்ப்பு தெரிஞ்சு வந்தாங்க ஆனா இங்க ஒருத்தர் தவறான குற்றச்சாட்டுகளையும் கருத்துகளையும் முன் வச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம தனி மனிதனை தாக்கி ரொம்ப கொச்சையாவும் பேசிட்டு வர்றாங்க ஆனா இவர் மேல கைது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படின்னு இப்ப கேள்வி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துல கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பில்லி கிளிக் பண்ணுங்க